JFW, South India's leading women's magazine. Now read at your convenience. To subscribe to your e-copy, log on to emag.jfwonline.com. என்ன ஒரு அம்மா ரோல் பண்ற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் நிறைய உங்களுக்கு தெரியும். ஆனா as a person நான் யாரு, என்னுடைய எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பேசிக்கலி நல்ல ட்ரெஸ் பண்ண பிடிக்கிற ஒரு ஆள். அண்ட் நல்ல ட்ரெஸ் பண்ண பிடிக்கிற ஒரு ஆள் ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்குது. நல்ல சாப்பிட பிடிக்கிற ஒரு ஆள். ஏன் ஆப்போசிட் சொல்கிறேன்னா, நிறைய சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒழுங்காக உடம்ப மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ நல்லா சாப்பிட்டு குண்டான பிறகு எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது? ஸோ அதனால் சொன்னேன். பட் எனக்கு அது ரெண்டுமே பிடிக்கும். ரொம்ப சாப்பிடவும் பிடிக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசை. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவேன் என்னுடைய லைஃப் ஸ்டைலில். ஸோ காலையில் எனக்கு வந்து ஜென்ரல் வேக்கிங் டைமே என்னது வந்து 4:30 டெய்லி. அதனால் 4:30 எந்திரிப்பேன். எந்திரிச்சு ஒரு 5:30 வரைக்கும் பசங்க கிளம்புறதுக்கான ஃபுட்டு அந்த மாதிரி ஏதான பேக்ட் ஃபுட் இது செய்கிறது ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு 5:30 எங்கள் காலனியில் வெளியில் ஒரு நல்ல ஏரியா இருக்குது வாக்கிங்க்கு, வெளியே போயிடுவேன் வாக்கிங்க்கு. அண்ட் 45 minutes to 1 hour கண்டிப்பாக நடப்பேன். இந்த காலனியில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 22 இயர்ஸாக இருக்கிறோம். எல்லாரும் என்னை பற்றி பேசும்போதே சொல்கிறது என்னென்னா, ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க, எப்படி உங்களால் இப்படி நடக்க முடியும்? விதி அதான் சொல்லுவேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தால் கூட ஒரு 2 வயசு சாப்பிடலாமே அப்படின்ற நினப்பில் அந்த மாதிரி நடப்பேன். நடந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவா, எதுக்கு இப்படி திங்கணும், எதுக்கு இப்படி நடக்கணும்னு. அதுதான் நான். அதனால் நிறைய நடப்பேன். நடந்து முடிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுவேன், கிரவுண்டு ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். இது என்னுடைய ரொட்டீன். அது முடிஞ்சு டே ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட், ப்ராப்பர் லஞ்ச், ப்ராப்பர் டின்னர் தான். என்னால் அந்த டயட் பண்ணிவிட்டு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அதுக்குன்னு நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய பஜ்ஜி போண்டா அப்படின்னு இல்லைன்னா கூட அந்த ரெகுலரான ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட் ஃபுட்னாலே எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65லாம் என்னோடய ஃபேவரட். ஸோ இதெல்லாம் இல்லாமல் என்னால் ஒரு ஃபெஸ்டிவல் நினச்சி கூட பார்க்க முடியாது. வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல்னால் அன்றைக்கி எனக்கு அதெல்லாம் வேணும். அதெல்லாம் இல்லைன்னா எனக்கு அந்த விழா கம்ப்ளீட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஃபுட்டு. அதே மாதிரி இப்போது சாப்பிட்ற ரொட்டீன் அந்த மாதிரி கிச்சன் டிபார்ட்மெண்ட் குக்கிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாமே நல்லா சமைப்பேன். சட்னிலேருந்து ரசத்துலேருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே சமைப்பேன், ரொம்ப பிடிக்கும். சின்ன விஷயம், ஒரு சட்னியாக இருந்தாலும் அது எப்படி அரைக்கணும், அதில் எவ்வளோ என்னென்ன போடணுன்றதுலாம் அவ்வளோ 10 முறை பண்ணாலும் அந்த 10 முறையும் அது ஒரே டேஸ்ட்டில் வரும்படி செய்யணும், இதுதான் அப்படின்றது மாதிரி நினைப்பேன். அது எந்த விதத்துலேயும் டேஸ்ட் மாறக்கூடாது, அந்த கலர் அப்படியே வரணும், சாப் பண்ணால் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த சைஸ்லேயே இருக்கணும். இந்த மாதிரிலாம் ரொம்ப என் பசங்கள்லாம் நான் கேலி பண்ணுவாங்க, இது வந்து ஒரு வியாதின்லாம் கேலி பண்ணுவாங்க. பட் அது வியாதியோ என்னமோ, ஆனால் நான் அப்படி தான். அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சால் அது அங்கே தான் இருக்கணும், அதை மாற்றி இன்னொரு இடத்துல வைக்கக்கூடாது, அது ஏன் அப்படி மாற்றி வைக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் சண்டை போடுவேன். ஸோ அந்த மாதிரி வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, எல்லாத்தையும் ஆர்டராக வைக்கிறது, ஒரு பெட்ஷீட் கூட நசுங்குன்னா பிடிக்காது, அது அப்படியே நீட்டாக வைக்கணும். அது யாராவது கசக்குன்னா உடனே கோவம் வந்துடும், அதை உடனே எடுத்து நீட் பண்ணிவிட்டு எஞ்சிப்போ அப்படின்னு திட்டுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே என் பசங்களை நான் ஓசிடின்னு திட்டுவாங்க அது. பட் ஐ எம் லைக் தட், ஐ லவ் நீட் க்ளீன் திங்ஸ். எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், கரெக்டாக சமைக்கணும், இந்த டைமில் என்ன நடக்கணும், இதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஆசை எனக்கு. அப்படி தான் எப்போவுமே லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பேன். இதில் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் பண்ணாத விஷயம் ஆக்சுவலாக பார்த்தா டிவி பார்க்குறது தான். எனக்கு அந்த டிவி டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப மோசம். நான் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். அது பார்க்கணும்னு நினப்பேன், பட் எனக்கு என்னென்னா வேறு விஷயங்கள் நிறைய ஃபுல்லாகிடும் அப்படிங்கும்போது எனக்கு அதை பார்க்க நேரம் இருக்க மாட்டேங்குது. ஸோ வேறு என்ன ஃபில் ஆகுது அப்படின்னா, புக்கு படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கவே மாட்டேன். புக்கு படித்தாலே எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ புக்கே படிக்க மாட்டேன். மேகசின் கூட அவ்வளோ வேகமாக புரட்டுவேன். அதுவும் சில மேகசின்ஸ்லாம் வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டடானது பார்க்கணும் அந்த மாதிரி சந்தர்ப்பம்னு ரீசன் இருந்ததுன்னா டக் டக்குன்னு அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுருவேன் அவ்வளோதான். அப்போ என்ன என்னுடைய எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் செய்ய, அதர் தென் வாட்சிங் டெலிவிஷன் அண்ட் டூயிங் திங்ஸ்னா, இட்ஸ் மை சூயிங். தைக்கிறது, எம்ப்ராய்டரி பண்ணுறது, அதெல்லாம் வந்து பயங்கர பைத்தியம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ என்னுடைய பொழுதில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த டைம் டெய்லியுமே இதுக்கு நான் ஒதுக்குவேன். என்னோடய ஷூட் இல்லை அப்படின்னா என்னோடய ரொட்டீன் அதுதான். வாக்கிங் முடிப்பேன், குக்கிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் தான் இருப்பேன். டிவி கூட பார்க்க மாட்டேன். டிவி எப்போ பார்ப்பேன்னா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பட்டன் தைக்கிறதா இருந்தால் காலை நீட்டி டிவி முன்னாடி உட்காந்துருப்பேன். டிவி ஆனாக இருக்கும், ஆனால் நான் பட்டன் தான் தைச்சிட்ருப்பேன். சும்மா எப்போது ஏதாவது ஒரு சவுண்ட் வித்தியாசமாக வந்தால் நிமிந்து பார்ப்பேன், அவ்வளோதான். அதுதான் டிவி எனக்கு. ஆனால் ஃபுல் டைம் தைக்கிறது சொன்னிங்கன்னா 24 hours தைக்க சொன்னால் கூட தைச்சிட்டே இருப்பேன், அவ்வளோ பேஷன் எனக்கு.
ஸோ அந்த ட்ராயிங் அந்த அந்த அதுக்கான எம்ப்ராய்டரி வரைகிறது டிசைன் பிளான் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே பண்ணுவேன் அண்ட் அண்ட் தட்ஸ் மை கிரேட்டஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு மெடிடேஷன் மாதிரி எனக்கு அது செய்யும்போது வேறு எந்த நினப்பும் வராது மைண்டு கம்ப்ளீட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ இது நாம் பண்ணுறது எப்போ நான் என்ன நினைப்பேன்னா பசங்க இப்போ நம்மளுடைய ஃபேமிலி அப்படிங்கும்போது பசங்க வந்து நம்ம சொல்லி கொடுக்கறத கேட்டு வளர்றதில்ல நம்மளை பார்த்து வளர்கிறாங்க இதை தான் நான் நம்புவேன் என்னை வச்சு நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிளே இப்போ என் பசங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்னை பார்த்து என்னை கேலி பண்ணாலுமே அவங்க அதே மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கும் நிறைய டிசிப்ளின் வந்துருச்சு அவங்களும் சில விஷயங்கள் வச்ச இடத்துல மாற்றி வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கும் டெய்லரிங் மேலே ஆசை வந்துருச்சு ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே எம்ப்ராய்டரி ஆசைப்பட்டு செய்வாங்க ரெண்டு பேருக்குமே குக்கிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து எல்லாம் கேட்பாங்க என்கிட்ட நான் குக் பண்ணட்டுமா எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அதையும் ஆசைப்படுறாங்க ஸோ நான் நிஜமாகவே ஐ ரியலி பிலீவ் தட் சில்ட்ரன் வந்து தே அவங்க நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு கேட்டதெல்லாம் அவங்க வளரலை அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் ஸோ ட்ரூ எனக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க பிரியதர்ஷினி சாந்தினி அதான் அவங்க பேர் ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறாங்க பெரியவங்க வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க சின்னவங்க வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக கிடையாது என்னுடைய எண்ணமே கிடையாது நான் என்ன நினச்சேன்னா எனக்கு வந்து அல்டிமேட் கோல் இன் லைஃபே என்னன்னு கேட்டிங்கன்னா டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப் இதுதான் என்னோடய அல்டிமேட் கோல் இன் லைஃப் எனக்கு வந்து சமைக்கணும் வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் தைக்கணும் சாப்பிடணும் குழந்தைங்கள வளர்க்கணும் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும் இவ்வளோ மட்டும்தான் எனக்கு கோல்ஸ் இன் லைஃபே அதனால் அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லியிருக்கே மாட்டேன் இதைத்தான் சொன்னேன் ஆக்சுவலாக அண்ட் அவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வாழணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னா அது எங்கேயோ ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க அது அந்த மாதிரி ரெண்டு பேருமே அதில் போய் இப்போ பயங்கர டெடிக்கேட்டட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க நானும் சினிமாவும் அப்படின்னு பேசணுன்னா நிறைய பேசணும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து 1987 தீபாவளியில் நாயகன் ரிலீஸ் ஆச்சு அதுதான் என்னுடைய முதல் படம் அண்ட் அந்த டைமில் நான் வந்து டபிள்யூசிசியில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டட்டிக்ஸ் படிச்சுட்ருக்கேன் செகண்ட் இயர் காலேஜ் அண்ட் நான் என்ன நினச்சேன்னா நாயகன் முடிச்சுட்டு நிறுத்திடலாம் அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணலாம் டயட்டிஷியன் ஆகலாம் இது மட்டும்தான் எனக்கு அப்போது பிளான் ஏன்னா நான் அதை வச்சு இண்டஸ்ட்ரியில் சினிமா வந்து என்னுடைய ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக மாறப்போகுதுன்னா அப்போ நான் கண்டிப்பாக நினைக்கல அதனால் நான் அப்படி பிளான் பண்ணியிருந்தேன் பட் நாயகனுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வாஸ் ரியலி நைஸ் அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் பண்ணேன் ஹீரோயினாலாம் பண்ணேன் ஆனால் அந்த ஹீரோயினாக பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன மிஸ்ஃபிட்னு தோணுச்சு அது ரீசன் என்னென்னா இப்போ ஒரு கிளாமராக நடிக்க சொன்னால் என்னால் முடியாது ஒரு ஸ்லீவ்லெஸ் போட சொன்னால் கூட யோசிப்பேன் ரொம்ப அண்ட் அது வந்து ரொம்ப அந்நியாயம் சினிமாவில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் சர்வேவே பண்ண முடியாது எதை சொன்னாலும் எனக்கு முடியாதுன்னு சொல்வேன் கட்டி பிடிச்சி நடிக்க சொன்னால் முடியாது சொல்வேன் ஸ்லீவ்லெஸ் போடு இந்த ஷார்ட்ஸ் போடுனா முடியாதுன்னு சொல்வேன் இப்படியெல்லாம் படம் எப்படி எடுக்கிறது அதனால் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் ஒரு பெரிய நியூசன்ஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக அப்புறம் அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எதுக்கு இவங்க நடிக்க வரணும் அதான் உண்மையும் கூட நான் நாயகனில் எனக்கு இந்த என்ன கஷ்டமும் இருக்கலை ஸ்மூத்தாக நடிச்சு முடிச்சிட்டேன் மணிசார்கிட்ட ரூல்ஸ் பேசின ஆர்டிஸ்ட் நான் ஒத்தியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் காலேஜ் முடிச்சு தான் நான் ஷூட்டிங்கே போவேன் மத்தியானம் வரைக்கும் கிளாஸஸ் இருந்தால் மத்தியானத்துக்கு மேலே வா ஷூட்டிங்க்கும் பாரு ஸோ அந்த மாதிரிலாம் எனக்காக அவர் என்னுடைய படிப்பு கெடக்கூடாதுன்ட்டு அவ்வளோலாம் எனக்காக பண்ணார் இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்கும் போல் நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம செய்யலாம் இப்படி நினச்சிட்டு நான் உள்ள மாட்டேன் வந்த பிறகு தான் தெரியுது இது ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபஷன்னு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாதுன்ட்டு பட் எனக்கு அது சூட்டே ஆகலை ஸோ அதனால் ஏதோ கொஞ்சம் படங்கள் பண்ணேன் ஹீரோயினாக அதுதான் உண்மை அதுக்கப்புறம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு உண்மையாகவே டிசைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் லைஃப் போச்சு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைங்க 5 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு ரொம்ப ஐயோ நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பட் என் ஹஸ்பண்டுடைய நேச்சர் எப்படின்னா அவர் ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுவார் அது வைஃப் அப்படின்னு இருந்தார் யாராக இருந்தாலும் நல்லா செய்யணும் எல்லாம் நல்லா செய்யணும் நல்லா மேலுக்கு வரணும் என்னென்ன திறமை இருக்கோ அதை காட்டணும் இப்படின்னு எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிற ஒரு பர்சன் ஸோ அவர் என்கிட்ட ஏன் நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்டு என்னை மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணதே அவர் தான் அப்படி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து வீட்டுக்கு வீடு லூட்டின்னு மின் பிம்பங்களுடைய பாலச்சந்தர் சார் டாட்ரின்லா கீதா கைலாசம் அவங்க தான் என்னை வந்து வீட்டுக்கு வீடு லூட்டியில் நடிக்க வச்சாங்க சீரியல் அது சீரியல் எனக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது எப்படின்னா ஒர்க்குக்கும் போகலாம் வீடியோ பார்த்துக்கலாம் சென்னையில் ஷூட்டிங்கு 9 to 6 இதெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருந்தது ஸோ வேறு எதுவும் பண்ண மாட்டேன் இது மட்டும் பண்ணுவேன்னு இருந்தேன் அப்போவே ரவி ராகவேந்தர் சார் தான் என் கூட அனிருத்துடைய அப்பா அவர் தான் அதில் எனக்கு ஜோடி
அப்பவே அவர்கிட்ட சொல்லுவார், நீ சும்மா இந்த டயலாக்லாம் விடாத, நீ பாரு நிறைய படம் பண்ணுவேன்லாம் சொல்லும்போது எனக்கு அவர் சும்மா கேலி பண்ணுறாருன்னு நினைப்பேன். பட் சொன்ன மாதிரியே எனக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அம்மாவா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு கிளியர் மைண்டில் இருந்தேன், அம்மாவா நடிக்கிறதுல நடிக்கக்கூடாது, ஏன் நம்ம நடிக்கணும், நம்ம என்ன அம்மா மாதிரி வயசாக இருக்குமா, இந்த தாட்டே எனக்கு வரல. எனக்கு எப்படி இருந்ததா, என் டைமிங்க்கு சௌரியமாக இருக்குமா, நான் சொல்கிற டைமுக்கு போயிட்டு வரலாமா, குழந்தைங்கள பார்க்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் எடுப்பீங்களா, இவ்வளோதான் எனக்கு ரூல்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நீ அம்மாவை நடிக்க சொன்னாலும் சரி, பாட்டியும் நடிக்க சொன்னாலும் சரி, இதில் ஒரு பெரிய ஆம் இது என்ன ஃப்யூச்சர் இருக்குது, இன்றைக்கி இதுக்கப்புறம் நம்ம தான் ராக்கிங் அம்மா, இப்படிலாம் அப்போ நான் நினைக்கல. சும்மா இந்த படம் என்னை டிஸ்டர்ப் பண்ணலையா, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் நடித்தது விக்ரம் குமார் டைரக்ஷனில் சிம்புவோட அம்மாவை அலையில், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அம்மா. பட் எனக்கு அம்மா பண்ணக்கூடாதுன்னு சுத்தமாக அந்த கான்செப்டே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, என்ன எதுக்கு போய் நீ அம்மாவா நடிக்கிற, அம்மாவா நடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ அப்போனா நடிக்கக்கூடாதா அம்மாவா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க கேட்குறதெல்லாம். ஏன்னா நான் நிஜமாகவே அந்த மாதிரி ஆட்ரிபியூட் பண்ணவே இல்லை. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், குழந்தைங்கள பார்ப்பேன், ஷூட்டிங் போவேன், வருவேன். இப்போ அடுத்த ஒரு அம்மா ரோல், பரவாயில்ல, ஸோ வாட், சென்னை தானே, வெளியூர் வர வேண்டாமே, இத்தனை மணிக்கு என்ன விட்டுருவீங்களே, இது மட்டும்தான் ரூல் எனக்கு, நீ என்ன வேணால் நடிக்க வச்சுக்கோ, ஆனால் என்ன கட்டி பிடிக்க வேண்டாம், வல்கர் சீன்ஸ் நடிக்க வேண்டாம், ஸ்லீவ்லெஸ் போட வேண்டாம், அப்புறம் என்ன அதுதானே வேணும், ஹாப்பியாக நடிக்க ஆரம்பித்தேன். இப்படி கொஞ்சம் கூட ஆம்பிஷன், ஃப்யூச்சர், இதனால் நமக்கு என்ன வரப்போகுது, எத்தனை படம் இதுக்கப்புறம் பண்ணுவோம், இது எதுவுமே பார்டர்லைனே வரையாமல் வர்றது வரட்டும், ஜாலிக்கு பண்ணலாம்னு நினச்சி மட்டுமே பண்ணேன். எப்படி அதை என்னைக்கு இப்படி கொண்டாந்து ரீச் ஆச்சுன்றது ஆண்டவனுடைய செயல், அதுதான் உண்மை. டக்கு டக்கு டக்குன்னு அந்த பண்ண படங்களுடைய சக்ஸஸ் எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு மேஜிக்கலாக ஒரு அம்மா ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருச்சு. நான் எங்கேயாவது வெளியே போனால் கூட ஒரு 60-65 வயசு இருக்கிற ஒரு வயசான மனிதர் கூட என்கிட்ட வந்து நீங்கள் என் அம்மாவை ஞாபகப்படுத்துறீங்கம்பாங்க. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷம். அது வந்து ப்ராபப்ளி அது என் மைண்ட்லேயும் இருக்கிறனால ஒரு வேளை எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம். தேர் மைட் பி பீப்புள், அவங்க எப்படி நினைக்கலாம், ஏன்னா எனக்கு நானே அவங்க அம்மா மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு கோவிக்கிறவங்க இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் அந்த வயசான அவர் வந்து அவர் அம்மாவை நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா அது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய ஸ்தானம் அவர் எனக்கு கொடுக்குறாருன்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு பெருமையை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை அம்மாவை நடிக்க வைக்கிறத நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அம்மா ரோல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு எப்படி எனக்கு வந்ததுன்னா, எல்லாமே ஹீரோவுடைய அம்மா தான் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நிஜமாவே இட் வாஸ் நாட் பிளான். கரெக்டாக என்னை கூப்பிடும் போதே, மேடம் நீங்கள் வந்து ஹீரோக்கு அம்மா, இப்படி தான் கதையாக ஆரம்பிப்பாங்க. எனக்கு இருக்கிறது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், ஆனால் எனக்கு கிடைச்ச ரோல் பூரா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மா தான். அது ஏன் அப்படின்றது அது ஒரு தனி மேஜிக், அவ்வளோதான். இந்த ஆம்பளை பசங்கனா எனக்கு வந்து பையன் வேணும்னு என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது. பட் இந்த பசங்களோட நடித்து 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 இப்போ ஆசை வந்திருக்கு எனக்கு, ஐயோயோ நம்ம ஒரு பையனை பெற்றுக்கலையேன்றது இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு அந்த ஹீரோஸ் எல்லாம் என்னை பாதிக்க வச்சு, எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க. பையன் வேணுன்ற ஏக்க வச்சுட்டாங்க, ஏக்கம் வர வந்துச்சு எனக்கு ரொம்ப. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஹீரோஸ் யாருமே என்கிட்ட இது வரைக்கும் ஒரு ஃபிலிம் ஸ்டாராக என்கிட்ட பழகினதே கிடையாது. அவங்க என்னை பார்க்குறதும் பேசுகிறதும் பழகிறதும், இப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. இதுக்கு எனக்கு ரெண்டு அம்மாக்கள் எனக்கு உதாரணம் பேசியிருக்காங்க. எப்படின்னா, ஜீவா கூட ராமில் நடிக்கும் போது ஷூட்டிங் முடித்து வந்துட்ட பிறகு, படம் பார்த்த பிறகு ஜீவா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோனில். எதுக்கு அழுவுறாங்க, ஐயோ எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, ஜீவா உங்ககிட்ட பேசுறது வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு வந்து நீங்கள் வந்து ஜீவாவோட அம்மாவை இன்னும் சூட்டாறீங்க என்னை விட, இப்படி உண்மையிலே சொன்னாங்க. எனக்கு அது பெரிய காம்ப்ளிமெண்ட், ஏன்னா எந்த அம்மாவும் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க, என் பையன்றதில் அவ்வளோ பொசஸிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையாக அப்படி சொன்னாங்க. இது ஜீவா கேட்டுட்டு அப்படி ஒரு சிரிப்பு, எங்கள் அம்மா நிஜமாவே சரண்யா தான் உனக்கு அம்மா, என்னை விட அவங்க தான் நல்லா இருக்காங்க, உனக்கு அம்மாவா கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இதே மாதிரி இன்னொரு ஹீரோட அம்மா பேசுனது யாருன்னா, உதயநிதியோடைய அம்மா. ஒரு கல்யாணத்தில் துர்காணியை மீட் பண்ணுறேன், அவங்க தான் உதயுடைய அம்மா. துர்காணி என்னை பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப நாளாக அவங்கள நான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறேன், நாங்கள் என்ன நீ சொல்லுங்கள், எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் கூட உதய்க்கு அம்மா எப்படின்னு தெரில, உங்களை பார்த்தா தான் எனக்கு உதய்க்கு அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னாங்க. அது அதாவது அதே வார்த்தை, ஜீவா அம்மா சொன்ன அதே வார்த்தை உதய அம்மாவும் சொன்னாங்க. இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறேன் பாருங்கள், இது ஒரு மேஜிக், எனக்கு கிடைச்ச பெரிய கொடுப்பனை உண்மையில், அது காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த ஃபீல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்,
உண்மையாக நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அம்மாவாக தெரிய வைக்கிறேன்னா அதுதான் கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். ஸோ இது கிடச்சிருக்கிறது என்னுடைய பெரிய லக்கு. ஸோ எனக்கு அம்மாவாக நடிக்கிறீங்க அப்படின்னு இன்னமும் எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு அம்மாவாக நடிக்கணும், அம்மாவாக நடிக்கிற அளவுக்கு எதுக்கு அளவுக்குன்னா எனக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில. எனக்கு வந்து அம்மாவாக நடிக்கிற பெருமை இருக்குது பாருங்கள், தலகணமே ஏறி போச்சு எனக்கு, அவ்வளோ சந்தோஷம். இப்போது யாராவது என்னை வந்து எனக்கு உங்களை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த அம்மா ரோல்ஸும் இந்த ஹீரோஸும் எல்லாம் சேர்ந்து எனக்கு அப்படி ஒரு பெரிய கிரீடத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இது வந்து சில லைஃப் வந்து சினிமாவில் வந்து ஷார்ட்லிவ்டு, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், 2 இயர்ஸ் இருக்கும், 3 இயர்ஸ் இருக்கும்லாம் சொல்லலாம். சிலது வந்து ரொம்ப லாங் லைஃப், நெவர் எண்டிங் லைஃப் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கிற லைஃப் அதுதான் உண்மை. இன்னும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 31 வருஷம் ஆக போகுது, இன்னும் நான் படங்களில் நடிச்சிட்ருக்கேன், இன்னும் நான் நடிக்கிற படங்கள் நல்லா ஓடிட்டுருக்கு, இன்னும் ஓடுற படத்துக்கு நான் அவார்டு வாங்கிட்டுருக்கேன், இன்னும் அந்த அவார்டை பற்றி பேசுறதுக்கு இந்த மாதிரி சேனல்ஸ் எனக்கு இன்டர்வியூ எடுக்குது. இதெல்லாம் எனக்கு பெரிய கொடுப்பனை உண்மையிலே, காட்ஸ் கிரேஸ். இது எப்பவும் எப்பவும் எனக்கு இருக்கணுங்கிறது ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதாவது இப்போ வந்து அம்மா ரோல்ஸ் அப்படின்னு வந்து முன்ன காலத்துலேருந்து பார்த்தோம்னா எல்லா அம்மாவும் வந்து கொஞ்சம் ட்ரமட்டைஸ்டாக மகன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தம்பி ராஜா இப்படி தான் பேசுவாங்க, ஐயோ என் மகன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்னு அழுவாங்க. இது வந்து அந்த காலத்து ஸ்டைலாக இருந்தது. அந்த காலத்தில் படங்களும் அம்மா இப்படி தான் நடிப்பாங்க, அந்த காலத்தில் ஒரு வாழ்க்கையிலையுமே இப்படி தான் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக காலகட்டம் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு. டே எங்கடா போகிற, இப்படி தான் இப்போ பையனுக்கிட்ட கேட்பாங்க. அவன் வந்தானா, வந்த சோறு தின்னா தின்னு எப்படி போய் தொலை இப்படி பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த பையன் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. அது வந்து அணுகுமுறை மாறிடுச்சு. இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா இந்த லக்கு, இப்போத்த இயக்குநர்கள், அந்த இயக்குநர்களுக்கு அந்த யூத் பிரெயின் இருந்தது. அவங்க என்னை நடிக்க வைக்கும்போதே அவங்க அப்படி பேச வச்சாங்க என்கிட்ட, ஏ போடா அப்படின்னு பேச வைக்கிறது. அந்த காலத்தில் யாருமே அம்மா வந்து பையனை போடான வாப்பா சாப்பிட்டியாப்பா இப்படி இப்போ வாடா திங்கிறியா இல்லையா இப்படி கேட்குற மாதிரி, இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, எல்லா வாழ்க்கை குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அம்மா தான் சத்தம் அதிகம், அப்பா கிடையாது. ஆனால் சினிமாவில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து அப்பா தான் சத்தம் போடுவார், அம்மா கை கொம்முன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தை இப்போ ஜென்ரல் உண்மை இந்த காலத்தில் எடுக்கிறாங்க எப்படின்னா, அம்மா தான் அதிகமாக சத்தம் போடுவாங்க, அம்மா நல்லாவே பையனை அடிக்கிற அளவு சண்டை போடுவாங்க, ஆனாலும் உள்ளே போய் சைலண்ட்டாக மகனுக்கு சோறு ஊட்டுவாங்க, பைசா திருட்டுத்தனமாக கொடுத்து அனுப்புவாங்க. இது உண்மை. இந்த உண்மையை இப்போ எடுக்கிறாங்க சினிமாவை, அதை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், அதுதான் எனக்கு கிடச்ச பெரிய லக். ஸோ அப்போ என்னென்னா, அந்த யதார்த்தத்தை நான் ப்ளே பண்ணும்போது என்னையுமே ஒரு யதார்த்தமான ஒரு அம்மாவாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தான் இந்த மூவி. எம்டன் மகன் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஹைலைட். எம்டன் மகன் பண்ணும்போது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஒரு காமெடி ஜானர் பண்ண கிடச்சது அதான். அப்போ திருமுருகன் சார் தான் டைரக்டர், அவருக்கு நான் கோடி கோடி நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக என்னுடைய இமேஜ் ஆஃப் ஒரு சென்சிட்டிவ் சீரியஸ் மதர் ரோல்லிருந்து ஒரு லாட் ஆஃப் ஹியூமர் இன்வால்வ்ட் அம்மாவாக என்னை பண்ண வச்சதே திருமுருகன் சார் தான். அப்போ எனக்கு அந்த ரோல் பண்ணும்போது இந்த குன்னக்குடியில் ரோல் உருண்டுக்கிட்டு தான் பயங்கர ஹைலைட் சீன். அதில் அந்த சீனுக்காக எனக்கு ஸ்டேட் அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. அந்த சீன் பண்ண சொல்லும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உருளணும், உருண்டுக்கிட்டே நீங்கள் சொல்ல கத்தணும் எல்லாம் சொல்லணும். எனக்கு பயங்கர அவமானமாக இருந்துச்சு, ஏன்னா அது உண்மையான ரோடு, ஒரு 100 பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, எனக்கு அப்படி நடித்து பழக்கமே இல்லை. நான் சார் வேணாம் சார், இந்த இது வேணாம் சார், இதை தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கங்கிறேன். அவர் இது நல்லாயிருக்கும் மேடம் பண்ணுங்கங்கிறாரு. என்னால் மனசு ஏற்றுக்கவே இல்லை, எனக்கு அழுகே வருது, இதெல்லாம் நான் ஏதோ கேவலமாக இருக்குது இப்படின்னு. ஏன்னா நான் பண்ணதில்ல காமெடி, அப்போ இது என்ன தரையில் உருளணுமா, இது என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. உடனே வடிவேல் சார் பக்கத்தில் இருக்கார். வடிவேல் வந்து என்னுடைய ஹார்ட் த்ராப்னு சொல்லுவேன், எனக்கு உயிர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு காமெடி வடிவேல். அவர் பக்கத்தில் வந்துட்டு சரிப்பா நீ பண்ணலாம் அவள்பா நான் பண்ணுறப்பாங்கிறாரு. உடனே நான் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ற உடனே திருமுருகனை தனியாக கூட்டிகிட்டு போய் கெஞ்சுறாரு. அவர் லட்டு மாதிரி பண்ணிடுவார், அவருக்கு சொல்லி கொடுக்க வேணாம், நீங்கள் பண்ணுறது தான் இதில் ஹைலைட்டு, தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துக்கோங்க. இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த பிட்டை நான் பண்ணேன். அந்த சீனே நான் பண்ணதுக்கு திருமுருகன் சார் தான் காரணம். அப்போவுமே கன்வின்ஸே ஆகாமல் ரொம்ப மனசு கஷ்டத்தோட விதியேன்னு நான் பண்ணேன், ஏன்னா பழக்கம் இல்லை. ஆனால் உண்மையில் அதை பண்ணி முடித்த பிறகு கிடச்சிருக்கிற அப்ளாஸும் கிடச்சிருக்கிற க்ரெடிட்ஸால் ஃபுல் க்ரெடிட் திருமுருகன் சாருக்கு தான். அதுக்கு என்ன இதோட அவுட்புட் என்ன எனக்கு தெரியாது. இதை பண்ணுறதுக்கு கூச்சம், இதை பண்ணலாமா வேணாமா, ஹியூமர் பண்ணதே கிடையாது, இதெல்லாம் பிரேக் பண்ணி என்னை பண்ண வச்சு
சக்சஸ் ஆகுறது திருமுருகன் சார் தான். அந்த மாதிரி எம்டன் மகன் மாதிரி எனக்கு கிடைச்ச இன்னொரு கிரேட் கேரக்டர் வந்து களவாணியில் கலை. இன்னமும் நான் வந்து ஏதாவது ஒரு விழா போனாலோ எங்கேயாவது ஒரு மேடையில் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நின்னாலோ என்னை ஆடியன்ஸ் கேட்டுக்கிறதுக்கு என்ன நீங்கள் வந்து இதை பஞ்ச் டைலாக் அப்படின்றது வந்து பெரிய கொடுப்பேன். அது எல்லாருக்கும் கிடைக்காது. இது வந்து அந்த பஞ்ச் டைலாக் எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் பஞ்ச் டைலாக் பேசுகிற மாதிரி என்கிட்ட உடனே சொல்லுவாங்க, மேடம் களவாணி டைலாக் ஒரு தடவை சொல்லுங்கள். எனக்கு உண்மையில சொல்லி 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 ஒரு படம் பண்ணால் அந்த டைலாக்லாம் நம்மளுக்கு ஆயுஸ்க்கும் ஞாபகம் இருக்காது. ஆனால் களவாணி டைலாகில் ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவான்னு பட்டுக்காட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அதெல்லாம் அவன் டாப்பாக வருவான். இது சொல்லாத ஸ்டேஜ் கிடையாது, சொல்லாத இன்டர்வியூ கிடையாது. அந்த மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் ஆகிடுச்சு இந்த களவாணி டைலாகு. களவாணி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ராக்கிங் பிளேஸ் கொடுத்துருச்சு. இப்போ நாங்கள் களவாணி டூ பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து களவாணி ஒன்னை விட சூப்பராக இருக்குங்கிறதுல தெளிவாக இருக்கேன் நான். அவ்வளோ நல்லா வந்துக்கிட்டு இருக்கேன். களவாணிக்கு அப்புறம் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது வந்து விஐபி. பெரிய ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட்டு. விஐபி என்னன்னா, தனுஷ் பொறுத்த மட்டும் எப்படின்னா எல்லாமே நேச்சுரல். என்ன சாதாரணமாக பேசுகிறீங்களோ பேசுங்க, எதுவுமே வந்து ட்ரமாட்டைஸ் பண்ணாமல் எல்லாமே ஜாலியாக சாதாரணமாக. அண்ட் தனுஷுக்கு வந்து அந்த சொல்லுவோம்ல, அந்த ஒரு நம்ம ஒரு குழந்தை நம்ம கிட்ட கடில் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, வந்து அம்மா அப்படின்னு கொஞ்சிறது, இது வந்து அநியாயத்துக்கு இருக்குது தனுஷ்கிட்ட. என்னை எப்போ பார்த்தாலும் வந்து என்கிட்ட அந்த சின்ன பசங்க வந்து அம்மா கிட்ட கொஞ்சிற மாதிரியே ஒரு ஆட்டிடியூடாக. ஸோ எனக்குமே அது ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு கோஸ்டார்ன்ற ஃபீலே போயிடுது. அது போகும்போது என்ன ஆகும்னா, நிஜமாகவே ஒரு பையன்கிட்ட பேசுறது, நிஜமாகவே நம் எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், இது வந்து நான் ரொம்ப உணர்ந்தேன் விஐபியில். அந்த டெரஸ் சீனெல்லாம் வந்து எடுக்கிற அன்றைக்கே எனக்கு தெரியும் அது பயங்கர ஹைலைட் ஆகும்ன்ட்டு. ரொம்ப சாதாரணமாக உட்காந்து பேசுறது, ரொம்ப சாதாரணமாக என்னை தட்டுறது, என்கிட்ட இல்லாமா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு ரியல் வெரி சினிமா லாங்குவேஜ் சொன்னால் கெமிஸ்ட்ரி வாஸ் ரியலி ரியலி நைஸ். அதுக்கு ரீசன் வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப காரணம்னு எனக்கு தோணுது. ஏன்னா தனுஷ்க்கு அது ரொம்ப உண்டு. டப்பிங், இப்போ டப்பிங் பேசும்போது கூட இப்போ நிறைய இடத்துல டப்பிங்கில் வந்து பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. இப்படி பேசி இந்த வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு, குரலில் வந்து ஒரு ஸ்லர் வந்துச்சு, லிப்பு சவுண்ட் வந்துருச்சு, நிறைய சொல்லுவாங்க. தனுஷ்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன வந்தாலும் ஓகேன்றவர். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த நேச்சுரலாக வேணும், என்ன செஞ்சாலும் ஓகே. ஸோ அந்த நேச்சுரல் இது வந்து விஐபியில் வந்து என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. லாட் ஆஃப் என்ன நடக்குதோ ரெகுலர் லைஃப்பில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி. ஸோ அதுதான் விஐபியுடைய சக்ஸஸ்க்கு முக்கிய காரணம். அதுதான் இன்னமும் தனுஷ்கிட்ட நான் அதுதான், தட்ஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். ரொம்ப ஒரு நிஜமாகவே ஒரு அம்மா பேர் தான் விஐபி டூ கிட்ட. அதில் வந்து எனக்கு வெறும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் அது. பட் அதுவே நான் வந்து உங்களுக்கு நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னதே என்னென்னா, எனக்கு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி வருவேன், எனக்கு ஏதாவது சமைச்சு வைங்க. இத்தனைக்கு தனுஷுடைய சாப்பாடு கேட்டால் எல்லோரும் சிரிச்சிருவாங்க. ஒரு நான்வெஜே கிடையாது, வெறும் ரசம் வத்தக்குழம்பு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாப்பில். இது ஒரு சமையல்னு நான் வேறு செஞ்சு வச்சேன். இந்த அந்த மாதிரி அதை வந்து ரொம்ப விரும்பி வேறு சாப்பிடுவாப்பில். லொக்கேஷன்லேயும் இதே மாதிரி ஒரு 10 நாள் சேர்ந்தாப்பில் கோடி ஷூட்டிங்லலாம் எனக்கு வாயே செத்து போச்சு, எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுங்கன்னு அந்த லொக்கேஷன்லேயும் சமைச்சு கொடுத்தேன். அதே கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதே உருளைக்கிழங்கு பொரியல், அது மிஞ்சி மிஞ்சி போனால் முட்டை சாப்பிடுவாப்பில், அந்த முட்டை தொக்கு, இது தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அதை வேறு சமைச்சு கொடுத்தேன் நான். ஸோ அந்த மாதிரி தனுஷ்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வெரி கோசி ரிலேஷன்ஷிப், ரொம்ப ரியல் ட்ரூ டு லைஃப். ஒரு சன், தட்ஸ் ஹவ் ஹி இஸ் டு மீ. அந்த மாதிரி ஐ ஷுட் சி ஆல் மை சன்ஸ் ஆர் லைக் தட். என்னுடைய உதயநிதி எல்லாம் உண்மையில் தங்க கம்பி, அதுதான் உண்மை. அவ்வளோ நைஸ் பர்சனாலிட்டி. ஜீவா அண்ட் மீ த பாண்டிங் அமேசிங். கொடைக்கானலில் வந்து அந்த ஆர்ஆர்ஆர் பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் பாட்டு கிளிப்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார் அமீர் சார். 15 நாள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கதை பேசி, ஸ்கூல் கதையிலேருந்து சைல்டுஹுட்லேருந்து காலேஜ்லேருந்து கல்யாண கதையிலேருந்து எல்லாமே பேசிடுவோம். அந்த மாதிரி ஒரு பாண்டிங், வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் மை சன்ஸ். ஸோ இப்போ என்னென்னா, எல்லாமே சன்ஸ், எல்லாமே சன்ஸ்க்கு தான் அம்மா. அது நான் பிளான் பண்ணல, அது கடவுளுடைய பிளான். இப்போ வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருக்கு அம்மாவாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதை வந்து அருமையாக செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது யாருன்னு சொல்கிறேன், லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லவே வேணாம், நயன்தாரா. நயன்தாராவோட நயன்தாராக்கு அம்மாவாக கொக்கோங்கிற படத்தில் நடிச்சிட்டேன், நடித்து முடிச்சிட்டோம். அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது. நல்ல ஒரு அனுபவம் உண்மையில். எனக்கு எப்படி இந்த நயன்தாரா வந்து ஒரு ஹீரோயினாக என்னுடைய, இப்போ யூஸ்வலாக வந்து விமன் ஓன் ஜெல்லுன்னு தானே சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அதுவும் நான் பிரேக் பண்ணிட்டேன். ஐ ஹேட் அ வெரி நைஸ் பாண்டிங் வித் ஹர். எந்த அளவுக்குனா, இப்போது பேசும்போது நான் வந்து ஹாய் மை டாட்டர் அப்படின்னு பேசுனா, நீங்கள் என்னை டாட்டர்னு சொல்கிறது என்னோட நெட்டிக்கோங்க, யார்கிட்டையும் சொன்னால் எனக்கு பொறாமல் வந்துடும், இப்படியே என்கிட்ட சொல்வாப்பில். நீங்கள் வந்து நான் இப்போ வெரி பொசசிவ் டாட்டர், ஸோ யூ ஹாவ் டு பி ஒன்லி மை மதர்.
வேற யார் கூட வேணா நடிச்சுக்கோங்க, ஆனா என்ன கிட்ட பேசுற மாதிரி அவங்கள பேசக்கூடாது இப்படியே சொல்லுவாப்ல. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையில ஐ ரியலி டேக் இட் அஸ் அ கிரேட் கிஃப்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு ஒரு பொண்ணு இருக்காப்ல இப்போ சினிமாவில், ஒரு பொண்ணு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னேகாக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன், மறந்துட்டேன் நான். 15 வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிற ஒரு படத்துல ஸ்னேகாக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன். ஸ்னேகாக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் யாருன்னா நயன்தாரா கூட தான் அம்மாவா நடிச்சிருக்கேன். ஸோ அதனால ஹீரோயின்ஸோடையும் நடிக்கிறேன், நடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய எனக்கு ரொம்ப எல்லா அம்மா ரோலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல்ஸ். ஆக்சுவலாக என்கிட்ட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு என்னோடய ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஹைலைட்டாக ஏதோ எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா உங்களுக்கெல்லாம் பிடிச்ச படங்களாகவே அதுக்கு ஐசே எனக்கும் அதை பிடிச்சிருக்கு. ஸோ எம்டன் மகன் பார்த்தீங்கன்னா, எம்டன் மகனில் எனக்கு அந்த என்னுடைய எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் சீன் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் எது ரொம்ப பிடிக்கும்னா, கடைசியில் அந்த எல்லாத்தையும் சொல்லி உண்மையை சொல்லி நான் அப்படியே நேராக நானும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உளறிட்டேனே அப்படின்னு முழிக்கும்போது ஆன்னு மயக்கம் போட்டு விழுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஐயோ மயங்கிடுச்சு அப்படின்னு அப்படியே சொல்கிறது எல்லாம் எனக்கு ஹைலைட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பிட். ஆனால் இப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், தூக்கின பிறகு இப்படி பண்ணுறது. ஸோ இது என்னுடைய ஃபேவரட் பிட். கலராணியில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆணி போய் ஆடி போய் என்னுடைய ஹைலைட் டயலாக், எனக்கு அது என்னுடைய ஃபேவரெட்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா, அந்த ஹஸ்பண்ட் சாப்பிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டோட இடுப்புலேருந்து பைசா எடுத்துட்டு பையனுக்கு அவனும் ஃபோட்டோ எடுக்கணும்னா அவனும் பாஸ்போர்ட் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பைசா அவனோட எடுத்துகிட்டு கொடுக்குறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் கலவாணியில். அண்ட் இப்போ விஐபியிலனா எனக்கு ஃபேவரட் மொட்டமாடி சீன் தான். திறமை இருந்தால் போதுண்டா கண்டிப்பாக மேலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஓகே ஓகேல வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், லேட்டாக வந்தேன் என்னை தேடிட்டு இருப்பாங்க, அப்போ என் பேப்பரை ஒழிச்சு வச்சுருப்பேன், அந்த பேப்பரை பார் எங்கள் அம்மா பாஸ் ஆகிட்டாப்பா அப்படின்னு பையன் எடுத்தேன்னு பாஸ் ஆகலை அந்த பேப்பரை காட்டி தொலைச்சிடாருங்கிற தவிப்பு இருக்கு இல்லையா, அந்த சீன் எனக்கு என்னுடைய ரொம்ப ஃபேவரட். அதெல்லாம் வந்து உண்மையாகவே எனக்கு ரோல் மாடல் மாதிரி காப்பி அடிச்சிருக்கேன் நான் வடிவேல். எனக்கு வடிவேல் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அவரோட சீன்ஸ் எல்லாம் ஹோம்வொர்க்கே எனக்கு அதுதான், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்ப்பேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது அப்புறம் எனக்கு தென்மேற்கு பருவக்காட்டில் விஜய் சேதுபதியோட அந்த மலை மேலே ஏறி போய் சட்டையை பிடிச்சி மிரட்டுவேன், நீ அந்த பொண்ணை காதலிக்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பையன் மேலே இருக்கிற பாசம் பையனுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி மிரட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அது. அது ஸோ அது ஒன்று. அப்புறம் முத்துக்கு முத்தாகல எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பாய்சன் குடித்த பிறகு ஹஸ்பண்டுக்கு அந்த பாய்சன் பிசைஞ்சு சாதம் கொடுத்துட்ருக்கேன், அது ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் நான் வந்து அவர் அந்த நான் கொடுத்த விஷத்தை அவர் சாப்பிட்றாரே அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அழுதுகிட்டே அந்த சாப்பாடை முழுங்குறது. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். இந்த மாதிரி ஐ திங்க் நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் JFW சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.